ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு 2 மார்க் அண்ட் 3 மார்க் இம்பார்ட்டன்ட் ஃபுல் போர்ஷன்ஸோட ஆஃபைல் எக்ஸாமுக்கானது. பப்ளிக் எக்ஸாமுக்கு இதே ஃபாலோ பண்ண போதும், ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ 2 மார்க் 3 மார்க் இதை நீங்கள் படிச்சிங்கனாலே 6 2 மார்க் 6 3 மார்க் எழுதுனா சார், 7 தானே சார். அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி, அந்த கம்பல்சரிக்கு நம்ம இது படித்தால் போதும். இருந்தாலும் க்ரியேட்டிவிட்டின்னு ஒன்று வருது, அதை பற்றி நம்ம தனியாக வீடியோவில் பேசுவோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கேட்டுக்கோங்க, 5 மார்க். 5 மார்க்குக்கு நான் 12 சாப்டருக்குமே உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்டேன். அந்த PDF உங்களுக்கு கீழே கிடைக்கும், அந்த வீடியோவோட PDF கீழே கிடைக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மூலியமாக 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மேக்ஸ் மொத்தமாக உங்களுக்கு கிடைக்க போது ஆஃபைல் எக்ஸாமுக்கு. ஷோராக இந்த அடுத்த 10 நாளில் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, எந்தெந்த சாப்டர் முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3 சாப்டர் 11 சாப்டர் 12, இந்த 5 சாப்டரை நீங்கள் நல்லா கவர் பண்ணிவிட்டு 2 மார்க் 3 மார்க் நல்லா கவர் பண்ணிவிட்டு சாப்டர் 6, மேபி 10 சாப்டர் தான் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 11 12 தவிர சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3 சாப்டர் 6, அப்புறம் சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.1 அதை நீங்கள் தரவு பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா, எக்ஸசைஸ் 5.1 தரவு பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு 4th சாப்டர் முடிஞ்சா, இல்லைன்னா செகண்ட் வால்யூம்னா 7th சாப்டர்8th சாப்டர் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா. சார் எல்லாமே சொல்லிட்டீங்க சார், எல்லாமே கிடையாது. 7th 8th நீங்கள் செகண்ட் மீட்டம் படித்தாச்சு. ஸோ அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக புல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? சரி, ஓகே, ரைட், படிக்கலாம். இப்போ சாப்டர் 1 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 1.1 மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மின்ஸில் நீங்கள் பாரபட்சமே பார்க்கக்கூடாது. எக்ஸசைஸ் 1.1 2 மார்க்கு எக்ஸாம்பிள்ஸ் இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. 2 மார்க்கே கம்மி தான் மேட்ரிக்ஸில், கவனிச்சிங்களா? நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் 1 2 மார்க் எழுதலாம். 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க, எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 1.2 ரேங்க் கண்டிப்பாக ஒன்று கேட்குறாங்க, அதனால தான் இம்பார்ட்டன்ட் போடும். ரேங்க் வந்து மைனர் மெத்தட் வந்து 2 மார்க்கு, எக்லான் ஃபார்ம் வந்து 3 மார்க்கு, அதில் காஜ் ஜார்டன் வந்து 3rd 1st 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிளில் 1.20 இம்பார்ட்டன்ட் தான். சரி, எக்ஸசைஸ் 1.3 மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் பார்த்துங்க, 2 சம்தான் இருக்குது. எக்ஸசைஸ் 1.4 2 சம்தான் இருக்குது. கிராமர் ரூல் பார்த்துருங்க. ஸோ மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மார்க் 2 மார்க் கம்மி தான். தயவு செய்து போட்டு பாருங்கள். நம்மளால் ஒரு 2 2 மார்க் இல்லை 1 3 மார்க் இல்லை 2 3 மார்க் இல்லை 1 2 மார்க்காவது எழுத முடியும். செகண்ட் சாப்டர் ஃபுல்லாக பார்க்கணும். எக்ஸசைஸ் 2.1 இந்த 4 சம், இந்த எக்ஸாம்பிள் சம்மில் 3 சம் பார்க்கணும். எக்ஸசைஸ் 2.2 3rd சம்மும் எக்ஸாம்பிள் 2.2 வந்து வெரி இம்பார்ட்டன்ட், 3 மார்க்கு. மீதி பார்த்துக்கோங்க 2 மார்க்கு. எக்ஸசைஸ் 2.3 ஃபுல்லாக பாருங்கள். 3 3 3 தான் இருக்குது, ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ஈஸி. எக்ஸசைஸ் 2.4 2 மார்க்கு 3 மார்க்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் 3 மார்க்குன்னு சொல்லிவிட்டு நான் ஒன்று கொடுத்துருக்கேன், 4th கொஸ்டின் எக்ஸாம்பிள் சம்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், போட்டு பாருங்கள். எக்ஸசைஸ் 2.5 2 மார்க் வந்து 1 3 எக்ஸாம்பிள் மாடலஸ் கண்டுபிடிக்கிறது தான். 3 மார்க் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ரவுண்ட் பண்ணிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸ் கூட 3 மார்க்கு. அதாவது ஸ்கொயர் ரூட்டு, மாடலஸ்ஸு, அந்த சைன் செட் ப்ரூவ் பண்ணுறது, வெரிஃபை பண்ணுறது, அந்த மாதிரி தான். எக்ஸசைஸ் 2.6 2 மார்க் வந்து சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 4th சம்மே எக்ஸாம்பிள் 2.19 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டீஷியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது. 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும். எக்ஸசைஸ் 2.7 ஃபஸ்ட்டு செகண்ட் போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது இது மூணுமே. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2.26 2.25 24 23 இதெல்லாமே 3 மார்க், சரிங்களா? அடுத்த 2 மார்க்கில் எக்ஸாம்பிள் 2.22 1st 2nd பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டியில் 2nd 3rd ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 80 81 இருக்குது, அது ரெண்டுமே 3 மார்க், ரெண்டும் சேர்த்து கூட கேட்கலாம். எக்ஸசைஸ் 2.8 தயவு செய்து இந்த மாதிரி சம்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த எக்ஸாம்பிளும் ரொம்ப இம்பார்ட்டன், ஏதோ ஒரு 3 மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2.28 2.19 2.30 2.31 32 சாப்டர் 3 நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 2 2 மார்க்கு 1 3 மார்க் இல்லைனா 2 3 மார்க்கு 1 2 மார்க் எப்படி வேணாலும் உங்களுக்கு கேட்பாங்க, ரெடியாக இருங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் மேட்ரிக்ஸ் படித்தனாலே கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ண முடியும் நம்மளால். தியரி ஆஃப் இக்குவேஷன் எக்ஸசைஸ் 3.1 1 2 மட்டும் பார்த்தா போது எக்ஸாம்பிள் 3.3 3.1 3.2 அடுத்தது 3 மார்க்கில் இவ்வளோ தான் இருக்குது, தயவு செய்து பார்த்துருங்க. எக்ஸசைஸ் 3.2 ஃபுல்லாக பாருங்கள், எந்த பாரபட்சமும் வைக்கக்கூடாது. 2 மார்க் கண்டிப்பாக கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. 3 மார்க் வந்து 2 தான் இருக்குது. எக்ஸசைஸ் 3.3 அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இந்த 2 சம்மாவது ஒழுக்கமாக பாருங்கள். 2 மார்க்கில் 3 மார்க்கில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 3.5 அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. செகண்டில் 1st 1 2nd 1 2 மார்க் எக்ஸாம்பிள் 3.26 ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரேஷனல் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், பட் ஆனால் வந்து போட்டு பார்த்திங்கன்னா ஈஸி இந்த சம்ஸு. ஸோ பாருங்கள், தியரி அப்ளிகேஷனில் குறைஞ்சபட்சம் ஒரு 20 சம் கூட இருக்காது. எக்ஸசைஸ் 3.6 தயவு செய்து ஃபுல்லாக பார்த்துருங்க. இதுலேருந்து ஒரு 3 மார்க்கோ இல்லை 2 மார்க்கோ கண்டிப்பாக கேட்குறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 4
ஸோ தியரி அப்ளிகேஷனில் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கேட்குறக்கு நிறைய 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 பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா, சாப்டர் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து எனக்கு உடன்பாடு இல்லை, அப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த 4th செம்மும் எக்ஸாம்பிள் செம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் எக்ஸைஸில், அண்டு 3 மார்க்கில் 7th செம் எக்ஸைஸ் 4.2லையும் இந்த 3 செம் இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிளில் 4.5 இம்பார்ட்டன்ட். தேர்டு 3 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், 2 மார்க் மட்டுமாவது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ல. ஸோ இல்லைன்னா முடிஞ்சால் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எக்ஸைஸ் 4.3ல் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, எக்ஸாம்பிள் 4.8 4.9 இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், போட்டே பார்க்க தேவையில்ல, ஒரு டைம் பார்த்தா போதும். எக்ஸைஸ் 4.4ல் இப்படி தான் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, 2 மார்க்கில் வேல்யூ கண்டுபிடிக்கிறத கேட்பாங்க. 3 மார்க் இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சாப்டர் 5 யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க். சாப்டர் 5ல் எக்ஸைஸ் 5.1ல் பாரபட்சமே பார்க்கக்கூடாது, 2 மார்க்காக இருந்தால் என்ன, 3 மார்க்காக இருந்தால் என்ன, எல்லாமே நம்ம பார்க்கணும். எக்ஸைஸ் சம் இந்த சைடு இருக்குது, 2 மார்க் 3 மார்க் எக்ஸாம்பிள் சம் இந்த சைடு இருக்குது, தயவு செய்து பார்த்துங்க. எக்ஸைஸ் 5.2ல் எக்ஸாம்பிள் சம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், எக்ஸைஸில் பேரபோலா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது மட்டும் பாருங்கள். 4th செம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், 1, 2, 3, 4th. ஓகே, ஃபஸ்ட்டில் 3 மார்க்கில் 6th எக்ஸாம்பிள் 5.14 5.15. ஓகேவா, லேட்டஸ்ட் ரெட்டம் கண்டுபிடிக்கிறது. எக்ஸைஸ் 5.3 ஃபுல்லாக பார்த்துருங்க, 4 செம் தான் இருக்குது, ஈஸி. எக்ஸைஸ் 5.4ல் பாருங்கள், 2 செம் தான், செகண்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 3 மார்க். எக்ஸைஸ் 5.5ல் தயவு செய்து பார்க்கணும், இதுலேருந்து ஒரு 3 மார்க் கண்டிப்பாக கேட்குறாங்க. இந்த எக்ஸாம்பிள் நம்பர் எல்லாமே பார்க்கணும், எக்ஸைஸில் 10th செம் பார்க்கணும். அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி பார்த்திங்கன்னா ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் ஏதாவது ஒன்று எழுதி போயிட்டே இருக்கலாம். சாப்டர் 6 ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர், ஃபஸ்ட்டு வால்யூம் ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே 4 3 மார்க் இல்லைனா 5 3 மார்க் இல்லை 4 2 மார்க் இல்லைனா 5 3 மார்க் 5 2 மார்க் பக்கம் நம்மளால் எழுத முடியும். தயவு செய்து ஃபஸ்ட்டு வால்யூம் நல்லா படிங்க. ஓகே, ரைட். அடுத்தது சாப்டர் 6ல் ஒர்க் டனில் 1 செம் கேட்குறாங்க. அடுத்து தீரம் வந்து ஆங்கிலின் செமி சர்க்கிள், 4th 6th ரோம்பஸ் அண்டு குவாடிலேட்டரல். ஒர்க் டன் அண்ட் டார்க்கு நல்லா போட்டு பாருங்கள், நான் ஹெட்டிங் போட்டே போட்டேன், கோப்ளானர் அண்ட் பேரலோ பைப்டு. தயவு செய்து நான் சொல்கிறேன், இந்த எக்ஸைஸில் கோப்ளானரில் லாம்டாசம் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க, பேரலோ பைப்பில் கோப்ளானரில் எம் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் பார்த்துக்கணும். 3 மார்க்கில் இதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து எக்ஸைஸ் 6.3ல் வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட், ஜெகோபி அண்ட் லக்ராஞ்சி. 2 மார்க்கில் அந்தளவுக்கு இம்பார்ட்டன் சம்ஸ் கிடையாது, பட் 3 மார்க்கில் இதெல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு ஈக்குவேஷன்ஸ், எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணுறது, இது புக்கிலே கிடையாது, இது ஓனாக கேட்பாங்க இந்த சமயம், இது போட்டு பாருங்கள். 3 மார்க் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனில் எக்ஸைஸ் 6.4ல் தயவு செய்து ஒரு விஷயத்தை பண்ணணும், 2 மார்க்கு நீங்கள் அனைத்தும் பாருங்கள். 2 மார்க் இதில் ரொம்ப முக்கியமான 2 மார்க் தான் கொடுத்துருக்கேன், 3 மார்க் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ஃபஸ்ட்டு 2-3 செம்மாவது போட்டு பாருங்கள், இதெல்லாம் நம்ம போட்டுடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 3 செம் போட்டு பாருங்கள். எக்ஸைஸ் 6.5 ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் லைன்ஸ், இதெல்லாம் ஃபார்மில் படித்தா எழுதிட்டு போயிடலாம். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் க்யூ லைன்ஸ் அண்ட் பேரலல் லைன்ஸ், 2, 3, 4, 5 செவன்த்து வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், போட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள் சம் பார்த்துக்கோங்க. எக்ஸைஸ் 6.6 ஃபஸ்ட்டு 2 செம் ஈஸி தான், 3 மார்க்கில் 3rd 5th ஈஸி தான். ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துக்கோங்க, எல்லாமே சின்ன சின்ன சம் தான். எக்ஸைஸ் 6.8ல் கோப்ளானர் கண்டுபிடிக்கிறது, ஸோ செகண்டு தேர்டு எக்ஸாம்பிள் 6.45 6.46. எக்ஸைஸ் 6.9ல் இந்தந்த டாப்பிக்லாம் நல்லா பார்த்துக்கணும், ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன், ஆங்கிள் பிட்வீன் 9 பிளேன், டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஃப்ரம் ஏ பிளேன், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பிளேன், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அதில் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸைஸில் 3, 4, 5, 6, 7. ஸோ ஆங்கிள் பிட்வீன் சம்ஸு ஏதோ ஒன்று பிளெயினா இல்லை லைன் பிளெயினா இல்லை 2 லைன்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். எக்ஸைஸ் 6.4ல் 2 லைன்ஸ்ன்னு சொல்லிவிட்டு 8th செம்மு நினைக்கிறேன், 5th-1st, 2nd, 3rd அது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஆங்கிள் பிட்வீனில் ஏதோ ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது. 6th சாப்டர் கம்மியாக தான் கொடுத்துருக்கு, தயவுசெய்து இதையாவது ஒழுக்கமாக படிங்க. 7th சாப்டர் போகிறதுக்கு செகண்ட் மிட்டமில் நம்ம நல்லாவே படிச்சிருக்கோம், இருந்தாலும் ஃபஸ்ட் எக்ஸைஸில் ஒரு 3 செம் தான் இருக்குது, அதை நீங்கள் நல்லா பார்த்துருங்க. 7.2ல் டான்ஜென்ட் நார்மல் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க, அதுதான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் 3 மார்க்கில். இது ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது ரொம்ப மொக்க சமயம், எக்ஸாம்பிள் சமயம் ஈஸி தான். அடுத்து ரோல்ஸ் அண்ட் லெக்லாஞ்சியில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் சம்ஸில் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ரோல்ஸ் அண்ட் லெக்லாஞ்சியில் லெக்ராஞ்சியில் இப்போ 3rd-1st-2nd, 4th-1st-2nd. ஓகே, மெக்லாரனில் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், மெக்லாரனில் டெய்லரில் எல்லாமே போட்டு பாருங்கள். எல்லா பீட்டாலில் 2 மார்க் இதெல்லாம், 2 மார்க் ரொம்ப ஈஸி, 3 மார்க் இதெல்லாம் ஈஸி, டைப் 1 டைப் 2. அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமாக எக்ஸாம்பிள் 7.6ல் இதில் 2 மார்க் இது 2 மார்க் போட்டு பாருங்கள். 3 மார்க்கில் மோண்டோ சிட்டி அண்ட் லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவில் 2nd-1st-2nd-3rd-4th 2 மார்க்கில் இதெல்லாம் பார்த்துக்கணும், லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவில், சாரி மோண்டோ சிட்டியில் லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவில். ஆமாம், 3 மார்க்கில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸைஸ் 7.7ல் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சம் தான் இருக்குது, 3 மார்க்கு பார்த்துக்கோங்க. 7th சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். 8th சாப்டர் ரொம்ப ஈஸி, கம்மியாக தான் இருக்குது. எக்ஸைஸ் 8.1ல் 2 மார்க்குன்னு சொல்லிக்கிறதுக்கு இது 2 தான், எக்ஸாம்பிள் 8.2. 3 மார்க்கில் 4, 5, 6, 7, எக்ஸாம்பிள் 8.3, 8.4,
அவ்வளோதான், ஃபஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சு. எக்ஸசைஸ் 8.2ல் 2 மார்க் இவ்வளோதான் இருக்குது, 3 தான் இருக்குது, போட்டு பாருங்கள். எக்ஸசைஸ் 8.5, 8.6, 8.7. எக்ஸசைஸ் 8.4ல் எல்லாம் வெரிஃபை பண்ணுற மாதிரி தான். இது ரொம்ப ஈஸி. பார்ஷியல் ஃப்ராக்ஷன், பார்ஷியல் டெரிவேட்டிவ் தெரிஞ்சால் போட்டலாம், இதுவும் போட்டால் தெரிஞ்சிடலாம். இதுவும் வெரிஃபை பண்ணுறது. எக்ஸசைஸ் 8.5 ஃபுல்லி லீனியர் அப்ராக்சிமேஷன் அண்ட் டெரிவேட்டிவ் ரொம்ப ஈஸி, 6 சம் தான் இருக்குது, போட்டு பாருங்கள். எக்ஸசைஸ் 8.6ல் ஃபுல்லி, ஆனால் 3 மார்க் 2 மார்க் கிடையாது, 5 மார்க்கில் தான் கேட்பாங்க. ஸோ எது வேணாலும் கேட்கலாம், ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸு, போட்டு பாருங்கள். எக்ஸசைஸ் 8.67ல் 5 மார்க் கேட்பாங்க, ஆயுலர்ஸ் தியரம். 2 மார்க்குன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு 1ல் 4 சம் இம்பார்ட்டன்ட், 4th சம் வந்து 3 மார்க்கு. சாப்டர் 8ஐ நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு எழுதணும்னு ஆசை இருந்தால் 8.1, 8.2, 8.5 நல்லா படிச்சிங்கனாலே ஒரு 2 மார்க் இல்லைனா ஒரு 3 மார்க் எதாவது ஒன்று எழுதலாம். சாப்டர் 9ல் 2 எக்ஸசைஸ் தான் கொடுத்துங்க. 9.3ல் 2 மார்க் வந்து கம்மியாக தான் சொல்லியிருக்கிறேன், 2 மார்க் இவ்வளோ தான் இருக்குது, தயவுசெய்து 2 மார்க் கோ த்ரூ பண்ணுங்கள், எதோ ஒன்று வரக்கு வாய்ப்பு இருக்குது. 3 மார்க்கில் நிறையா சொல்லியிருப்பேன், போட்டு பாருங்கள், சரிங்களா. அடுத்தது 9.6 ரிடக்ஷன் ஃபார்ம்லாம் ரொம்ப ஈஸி, போட்டு பாருங்கள். எல்லா எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸும் அவ்வளோதான் சொல்லியிருக்கேன். இன்டெகிரலில் ஒரு 2 மார்க் இல்லை ஒரு 3 மார்க் ஏதோ ஒன்று தான் எழுத முடியும், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். 10th சாப்டரில் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, எக்ஸசைஸ் 10.1, 10.2 ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இது ஆர்டர் அண்ட் டிகிரி கண்டுபிடிக்கிறது 1 மார்க் மாதிரி. 10.2ல் 4 சம் தான் இருக்குது, வித் எக்ஸாம்பிளோட பார்த்துருங்க. எக்ஸசைஸ் 10.3, 10.4 ஃபுல்லாக பார்த்துருங்க. இந்த 4 எக்ஸசைஸ் படிச்சிங்கன்னா ஒரு 2 மார்க் இல்லைனா ஒரு 3 மார்க் இல்லைனா நான் ஆர் ஒரு 2 மார்க் இல்லைனா ஒரு 3 மார்க் அந்த மாதிரி தான் எழுத முடியும். சாப்டர் 11 ப்ராபபிலிட்டி படிக்க வேண்டிய ஒரு சாப்டர். 11.1 ஃபுல்லி வித் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸி. 11.2, 1, 4, 6, 7, 11.10, 11.7, 11.9, 11.3 அதுவும் ஈஸி தான். அதில் 2 சம் தான் சொல்லியிருக்கேன், மீதி சம்ஸில் சப்டிவிஷன் போட்டு 3 சப்டிவிஷன் இருந்தால் அது 1 சப்டிவிஷனாக மாற்றி கேட்பாங்க. எக்ஸசைஸ் 11.4 அதில் வந்து ஏகப்பட்டது சொல்லியிருப்பேன், அதில் மீன் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது இந்த 1st சப்டிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3 மார்க்கு, சரிங்களா. அடுத்து எக்ஸாம் எக்ஸசைஸ் 11.5 பைனோமியல் ரொம்ப ஈஸி. இதில் வந்து 1st சப்டிவிஷன் போடுறது 1st 1 போட்டுருங்க. 2nd 1 வந்து 2nd, 3rd, 4th, 7th, 9th இம்பார்ட்டன் தான், படிச்சிங்கன்னா 5 மார்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 11.9, 11.10, 20, 21. சாப்டர் 12ல் 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 12.1ல் 1, 2, 3, 6, 7 எக்ஸாம்பிள் 12.1 தீரம். 12.1, 12.2 ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேஜ் நம்பர் 228 இருக்குது, 2 தீரம் படிச்சிருங்க, 3 மார்க்கில் கேட்பாங்க. 3 மார்க்குன்னு சொல்லிக்க 4, 5, 8 எக்ஸாம்பிள் இதாக இருக்குது. நான் சத்தியமாக சொல்கிறேன், 12.1ல் எல்லாமே போட்டு பார்க்கணும், எதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது, இது ஒன்று தான் நமக்கு கடவுள் மாதிரி. 12th சாப்டரில் ஒரு 2 மார்க்கு ஒரு 3 மார்க் வரும், தயவு செய்து ஃபஸ்ட்டு வால்யூமு இந்த 12th சாப்டர் படித்தாலே 5 3 மார்க், 5 2 மார்க் டெஃபினட்டாக எழுத முடியும். 12.2ல் 2th டேபிள் ஃபுல்லாக பார்த்துருங்க, கண்டிப்பாக ஒரு 3 மார்க் கேட்பாங்க 2th டேபிளில், 5 மார்க் கேட்டால் கேட்கலாம். நான் இப்போ சொல்கிறேங்க, நீங்கள் சாப்டர் 1லேருந்து சாப்டர் 6 வரைக்கும் 1st 1 நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு 11, 12 கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே நமக்கு 6 3 மார்க் இல்லை 5 3 மார்க் வரைக்கும் நமக்கு 2 மார்க் வரைக்கும் எழுதலாம். ஆனால் 11th 12th சாப்டர் இல்லாமல் 10th சாப்டர் முடிஞ்சால் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 1st 1 ஃபுல்லாக நல்லா பார்த்தீங்கனாலே 6 3 மார்க், 6 2 மார்க் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக எழுத முடியும், ஏன்னா ஆப்ஷன்ஸ் வரும். அது போக 7th சாப்டர், 8th சாப்டர் நீங்கள் செகண்ட் மிட்டம் படித்தது தான், அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 9th சாப்டர், 10th சாப்டர் கூட அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம், 5 மார்க் போட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த PDF உங்களுக்கு கீழே கிடைக்கும். ஸோ தயவு செய்து என்னென்னு பாருங்கள். 5 மார்க் செக்ஷன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், 5 மார்க் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கீழே கொடுத்துருக்குறேன். அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது மேட்ரிக்ஸு, காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபுல்லாக பார்க்கணும், தீரி ஆஃப் எக்வேஷனும் ஃபுல்லாக பார்க்கணும், எக்ஸசைஸ் 5.5, 6.7 அண்ட் 5 தீரம் அண்டு 7.1, 7.2, 7.8 அண்டு 9.8, 9.9, 10.8 இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே 7 5 மார்க்கும் உங்களால் எழுத முடியும். ஸோ இதுதான் மேட்ரு, இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.